லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத் ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத் ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தேவையில்லை அப்படின்னு முதலமைச்சர் அதிரடியான ஒரு அறிவிப்பை இப்ப கொடுத்திருக்காரு கொரோனா வைரஸ் தாக்கம் இந்தியாவில் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில ஊடங்கால பள்ளி கல்லூரிகள் இது எல்லாமே காலவரையின்றி மூடப்பட்டிருக்கு இதனால நாட்டுல உள்ள அனைத்து மாநிலங்கள்லயும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் கல்வி பயின்று வந்துட்டு இந்த சூழல்ல ஆன்லைன் கிளாஸஸ் போனோம் அப்படின்னாக்க எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் தேவை எல்லாருக்குமே இன்டர்நெட் வசதி தேவை ஆனா இந்த எந்த வசதிகளும் இல்லாத மாணவர்கள் எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போனோ இன்டர்நெட் வசதிகளோ இல்ல அந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றதுக்கான நாலேஜோ இல்லாத பட்சத்துல எப்படி அதை பயன்படுத்தி அவங்க அந்த கிளாஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கூடுதலா எங்களுக்கு இந்த எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய இயலாமையையும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில தான் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தியே தீரணும் அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது கோவாவுடைய முதல்வரான பிரமோத் சாவான் தெரிவிச்சிருக்காரு இது பத்தி அவர் என்ன சொல்லிருந்தார்னா கொரோனா தொற்றால இந்தியாவுல பல பேருடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு கோவாவுலயும் இப்ப கொரோனா வைரஸ் பரவி வந்துட்டு இருக்கு மாநிலத்துல வெவ்வேறு பகுதிகளில் இணைய வசதி கிடையவே கிடையாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஸ்மார்ட்போன் வசதியும் கிடையாது இதனால ஆன்லைன் வகுப்புகள்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கத்துக்கோங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது இருந்தாலும் ஆன்லைன் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்துறதுக்கு சுமார் பதினோராயிரம் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு ஆன்லைன் கல்வி கட்டாயம் அப்படிங்கறது எந்த ஒரு அறிக்கையும் வெளியாகல அனைத்து பள்ளிகளும் இணைய வழி கல்வியை கட்டாயப்படுத்தாம முழு பாடத்திட்டத்தையும் கற்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் கொரோனா தொற்று பரவறத பொறுத்து பள்ளிகள் திறப்பது பத்தி ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போதைக்கு ஆசிரியர்கள் மட்டும் பள்ளிக்கு வந்து சிறப்பு பாடத்திட்டத்தை பயில்வதற்கான முன் தயாரிப்பு படிகளில் ஈடுபட நாளைல இருந்து வரணும் அப்படிங்கிற அறிவிப்பையும் இப்ப கொடுத்திருக்காங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க